வாகர்த்தா சம்பிரத்த வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத்பித்தரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம் சோ நம்ம எயிட்டி சிக்ஸ்தோடு நிறுத்தினோம் மாதலி ஸ்தசிய மகேந்திரம் அமுமோஜ தனுச்சதம் எத்தரோத்பல தலக்ளைவம் கிளைவியம் அஸ்திரான்யா புகும் அஹ் சுரத்விஷா சோ வந்து அந்த மாதலி அஹ் இந்திரனுடைய தேரோட்டியான மாதலி அந்த மகேந்திரனுடைய இந்திரனுடைய அந்த தனுச்சதம் அந்த கவச்சத்தை ராமருக்கு போட்டு விட்டான் அண்ட் வந்து அது அந்த கவச்சம் அப்புறம் ராமர் வந்து எப்படி ஆயிட்டார் அப்படின்னா அஸ்திரங்கள் எல்லாமே எப்படின்னா ஒரு உட்பல உட்பல தலங்களுக்கு எப்படி ஒரு தன்மை கிளைபியம்னா ரொம்ப வீக்னஸ்ங்கிற அர்த்தம் சொன்னேன் அந்த அளவுக்கு எதிரிகளனுடைய சுரத் விஷாம் அப்படிங்கிறது சுரர்களனுடைய எதிரிகள் அசுரர்கள் அவர்களினுடைய அஸ்திராணிங்கிறது இந்த மாதிரி உட்பல தள கிளைபியம் அப்படின்னு முடிச்சோம் போன கிளாஸ்ல அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அன்யோன்ய தர்ஷன பிராப்தி விக்கிரம அவசரம் சிராது ராம ராவணையோர் யுத்தம் சரித்தார்த்தம் இவா ஆவது சோ வந்து என்ன அப்படின்னா அன்யோன்யம் ரெண்டு பேரும் ராமர் இன்னைக்குதான் ராவணனை பாக்குறார் ராவணனும் இன்னைக்குதான் ராமனை பாக்குறார் அந்த அந்த போர்க்களத்துலதான் பாக்குறான் ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தார் வாலி வந்து முன்னாடி பார்த்திருக்கான் வாலி இப்போ இல்ல எனிவே சோ மத்தவா யாரையும் வந்து ராமரை வந்து ராவணன் பார்த்தது இல்லை அந்த ராவணனையும் ராமர் பார்த்தது இல்ல சோ அஹ் அந்யோன்ய தர்ஷன பிராப்தி விக்கிரம அவசரம் சிராத்து அந்யோன்ய தர்ஷனம் அப்படிங்கிறது அன்யோன்யம்ங்கிறது பரஸ்பரம் ஒத்தர் ஒத்தர் அஹ் தர்ஷன்கிறது பாக்குறது அந்த பிராப்தின்னு ஒரு 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 பாட்டம் இருக்கு பிராப்தன்னு ஒரு பாட்டம் இருக்கு ரெண்டுமே ஓகே சோ பிராப்தம் அந்த அந்யோன்ய தர்ஷன பிராப்த விக்கிரம அவசரம் ரெண்டு பேருனுடைய தர்சனம் அதுல வந்து என்னத்த பரஸ்பர ரெண்டு பேரும் பாக்குறதுனால அவளுடைய பராக்கிரமத்தை பராக்கிரமத்தை பாக்குறதுக்கும் அவசரம்னா சான்ஸ்னு அர்த்தம் எனக்கு அவசரம் அவசரம் இல்லைன்னு தமிழ்ல சொல்ற மாதிரி அவசரம் இல்ல அவசரஹா அவசரம் நாம அவகாசகா சான்ஸு ஒரு வாய்ப்பு சோ அந்த வாய்ப்பானது என்ன ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அதே சமயத்துல அவாளுடைய பராக்கிரமத்தை பாக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சது சிராது ராம யோகோ யுத்தம் சரித்தார்த்தம் இவ அபவது சோ அவ ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் பரஸ்பரம் பாக்குறதுனாலையும் அவாளினுடைய பரஸ்பர பராக்கிரமத்தை பாக்கிறதுனாலையும் அந்த ராமருக்கும் ராவணருக்கும் நடந்த அந்த யுத்தமானது சபலம் அது சரிதார்த்தம் அப்படின்னா இட் வாஸ் மீனிங்ஃபுல் சபலம் ஆயிடுத்து அபவது இவ சரியா இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் அந்யோன்ய தர்ஷன பிராப்தி விக்கிரம அவசரம்ங்கிற ஒரு பதம் வந்து அந்யோன்ய தர்ஷன பிராப்தி விக்கிரம அவசரம்னு பெரியது சிராத்து ராம ராவணயோகோ யுத்தம் சரிதார்த்தம் இவ அபவது சோ சிராத்து வெகு காலமாக அந்யோன்ய தர்ஷன பிராப்தி விக்கிரமா அவசரம் பரஸ்பரம் ஒத்தர ஒத்தர பாத்துக்கிறது அந்த பாக்குறதுனால அவளுடைய அந்த தர்ஷனத்தினால பராக்கிரமத்துக்கும் ஒரு அவசரம் கிடைச்சது அப்படின்னா அவ மியூச்சுவலி அவ ரெண்டு பேரும் தன்னுடைய ஒரு வீரியத்தை காமிக்கிறதுக்கும் இட் வாஸ் டு எக்ஸிபிட் தேர் வேலர் அதுவும் இருந்தது ராம ராவண யோகோ யுத்தம் சரிதார்த்தம் அபவது இவ சோ இந்த ராவனுக்கும் ராமருக்கும் ராவணருக்கும் நடந்த அந்த யுத்தமானது ரொம்ப சபலமாக ஆயிட்டுரு அதனுடைய ஸ்லோகார்த்தம் சரியா சோ வந்து வந்து இதுல சிராத்து அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வயம் அப்புறம் அந்யோன்ய பிராப்த அப்புறம்யர் அவசரம்ங்கிறது அகாராந்த நபும்சகலிங்கம் பிரதம விபக்தி ஏகவச்சனம் ராம ராவண யோகோங்கிறது அகாராந்த புல்லிங்கம் ஷஷ்டி விபக்தி த்விவச்சனம் யுத்தம் அப்படிங்கிறது அகாராந்த நபும்சகலிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சரித்தார்த்தம்ங்கிறது அகாராந்த நபும்சகலிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அபவத்துங்கிறது பூ தாத்து பரஸ்மீபதி லங்லகாரம் பிரதமபுருஷ ஏகவசனம் இவங்கிறது அவ்யயம் சோ வந்து இங்கே அன்யோன்யர்ஷனப்பிராத்த விக்கிரமாவசரம் அப்படிங்கிறது அன்யோன்யர்ஷனம் அன்யோனம் அதாவது அன்ப அன்யனம் அன்யோன்யர்ஷனம் அன்யோன்யம் அப்படிங்கிறது இது அன்யோன்யம் பரஸ்பரம் அர்த்தம் ஒத்தர் கோத்தர் சோ அன்யस्य அன்ஸ் அன்யோன்யம் அன்யோன்யர்ஷனம் அன்யோன்யர்ஷனம் அந்த அன்யோன்யதர்ஷன பிராப்தம் பிராப்த விக்கிரம அவசர எஸ்மின்னு தத் சரியா அதுக்கப்புறம் சரித சரித்தார்த்தம் அப்படிங்கிறது சரித அர்த்த எஸ்ய தத்து சரித்தார்த்த சரியா எல்லாமே அந்த யுத்தமானது சரித்தார்த்தமாக ஆச்சு அதே மாதிரி அந்த யுத்தமானது அந்யோன்ய தர்ஷன பிராப்தி விக்கிரம அவசரமாக ஆச்சு அதுக்கப்புறம் ராம ராவண சொல்லும்போது ராமஹஜ ராவணஹ ராம ராவணோ யோஹோ ராம ராவணன் சரியா கா இப்போ படிங்க ஸ்லோகம் படிங்க அன்னோய தரிசன அன்னோய தரிசன प्राप्ति விக்ரம அவசரம் சிராத் ராம ராவணயோஹோ யுத்தம் चरितार्थ मि इच्छार्थं इव अवவத் அர்த்தம் படிங்க அர்த்தம் চিരാத் চিரேனா அந்யோன்ய பிராப்த விக்ரம அவசரம் பரஸ்பர தர்ஷனேனா பராக்கிரமசியம் சிரேன பலகாலமாக அன்யோன்ய தர்ஷன பிராப்தி விக்கிரம அவசரம் பரஸ்பரம் அப்படின்னா மியூச்சுவல் அர்த்தம் பரஸ்பர தர்ஷனேன ரெண்டு பேருனுடைய தர்சனத்தினால பராக்கிரமசிய பராக்கிரமத்துக்கு அடையப்பட்ட ஒரு சமயம் அடையப்பட்ட ஒரு டைம்

சோ காலானந்தரம் பலகாலத்துக்கு அப்புறம் பரஸ்பர தர்ஷன ரெண்டு பேருனுடைய தர்ஷனத்தினால உபயோகோ அந்யோன்ய ஆக்கிரமேன அவசர்த்த ரெண்டு பேருக்கும் தே ஆர் ஏபிள் டு அட்டாக் ஈச் அதர் அவளுடைய பராக்கிரமும் கண்ணுக்கு வந்து தெரியப்பட்டது ஒருத்தரும் நியூச்சுவலா ஒருத்தரும் பாத்துண்டா அவ்வளவுதான் இருக்கு மேல இருக்கா சாரி ராமராவணம் பலத்தக ராம ராவண யோகோ அந்த தெரியல யோகோ பீஷணம் அப்படின்னா பயங்கரம்னு இருப்பான் பயங்கரமான ஒரு யுத்தமானது நடந்தது அவ ரெண்டு பேரு சரியா இந்த மாதிரி அவ பரஸ்பரம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாத்துக்கிறா அண்ட் வாழ்னுடைய அ ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னா பீஷணம் யுத்தம் அபவது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு யுத்தமானது நடந்தது அவ ரெண்டு பேருக்குள்ளோன்யர் பிராப்தி விக்கிரமா அவசரம் சிராத்து ராமராவணையோ யுத்தம் சரித்தார்த்தம் இவ அபவத்து அதுக்கப்புறம் புஜ மூர்த்த ஊரு பாஹுலியாது ஏகோ அபி தனதா தனதானுஜே அயதாபூர்வ மாதவம்ச இவ ஸ்தித சோ வந்து என்ன ஸ்லோகார்த்தம் அப்படின்னா ராவணனுக்கு வந்து புஜங்கள் அப்புறம் வந்து தலை அப்புறம் ஊரு அப்படின்னா தொட கால்கள் அவை பாகுல்யாத்து நிறைய இருக்கிறதுனால அவன் ஒரு ராவணன் தான் இருந்தாலும் அவன் வந்து என்ன ஆறான் அப்படின்னா பலதான் தெரியறான் சோ ஹி ஹஸ் டேக்கன் தி ஹஸ் ஹிஸ் மதர்ஸ் சைடு அவன் அம்மா யாரு அப்பா வந்து ஒரு பிராமணன் ஆஹ் ராவணனுக்கு அம்மா வந்து ஒரு ராட்சசி கேக்கசின்னு பேர் அவளுக்கு சரியா அவ அப்பா பேரு வந்து விஸ்ரவசனு பேரு சோ விஸ்ரவசனுடைய பிள்ளையாகவும் இருந்துட்டு ஒரு ராட்சசையனுடைய புத்திரனாவும் இருந்ததுனால அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா அயதாபூர்வக தனதா அஹ் தனதானுஜபி அவன் ஒருவனாக இருந்த பொழுதிலும் கூட பூஜ மூர்த ஊரு பாகுல்யாத்து அவனுக்கு புஜங்கள் தலை ஊரு தொடைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால இவ ஸ்திதகிருஷே அம்மாவினுடைய வம்சத்தை எடுத்து வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ராட்சசாள் வந்து நிறைய இருந்தா எப்படி ஒரு பீஷணமா இருக்கும் அவளுக்கு வந்து ஒரு பலவிதமான மாயா காரியங்கள்லயும் அவள் ஈடுபட்டு இருப்பா அதனால என்ன அப்படின்னா அயதாபூர்வக அப்படின்னாலே முன்பு எப்போதும் இல்லாதது போல தனதானுஜக அந்த ராவணனானவன் ஏகோ அப்பி ஒருவனாக இருந்த பொழுதிலும் தனியே ஒருவனாக போர்க்களத்துல இருந்த பொழுதிலும் கூட உஜ கைகள் மூர்த தலைகள் ஊரு தொடைகள் பாகுல்யாத்து அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால வம்சே தாயின் தாயோட அந்த சைடு ஜீனை கொண்டு வந்தது போல சிதைவ நிற்பவன் போல ததிர்ஷே காணப்பட்டான் போயிடுறோம் அவங்களுக்கு சோ இதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் இங்க வந்து பதச்சேதம் பார்த்தீங்கன்னா புஜ மூர்த ஊரு பாகுல்யாத்து ஏகா அபி இவ்வளவு பதம் இருக்குங்க தனதகா அப்படிங்கிறது தனதகான்னா குபேரன் அர்த்தம் தனம் ததாதி இது தனதகா அந்த தனதசிய அனுஜகா தனதானுஜகா தனதனுடைய அனுஜன் தனதானுஜன் அவனுடைய தம்பி குபேரனுடைய தம்பி இவன் சரியா ததிருஷே ஹி அயதாபூர்வகா மாத்ரு வம்சே மாத்ரு வம்சே மாதவம்சே இவ ஸ்திதா அதுக்கப்புறம் ஏகோ அபி புஜ மூர்த ஊரு பாகுல்யாத்து மாத்ரு வம்சே ஸ்திதே இவ இவ திருஷே சோ இங்க ராவணன குடிக்கிற ஒரு வார்த்தை இங்க ராவணஹான்னு போடல ராவணனுக்கு வந்து எப்படி இண்டிகேட் பண்ணிருக்கா த பிரதர் ஆஃப் குபேரான்னு போட்டிருக்கான் சரியா சோ அயதாபூர்வக முன்பு இல்லாதபடி இப்போ இருக்கான் தனதானுஜக தனம் ததாதி இது தனத குபேரஹ ஏகோ அப்பி அவன் மொத்தம்தான் இருக்கான் போர்க்கணத்துல ஆனா என்ன அப்படின்னா புஜ மூர்த்த ஊரு பாகுலியாத்து அவனுக்கு புஜங்கள் பத்து தலை பத்து சோ அந்த மாதிரி அவனுக்கு வந்து எல்லாம் பத்து பத்து புஜங்கள் பத்து இல்ல புஜங்கள் இருபது ரெண்டு தலை பத்துனா கை ஒத்தத்திற்கும் ரெண்டு கை இல்லையா சோ இருபது கைகள் சோ புஜ மூர்த ஊரு பாகுல்யா கால்களும் வந்து இருபது சோ அந்த மாதிரி நிறைய இருந்ததுனால மாத்ரு வம்சேஸ்திதே இவ்வ அதாவது அம்மாவினுடைய வம்சத்தில் பிறந்தவன் போல அப்படின்னா அம்மா வந்து ஒரு ராட்சசி சோ அதனால அந்த ராக்ஷ ஜனங்கள் போல அவன் காணப்பட்டான் புரியதா யஸ் இன்ஹெரிடெட் மோர் ஆஃப் இஸ் மதர்ஸ் மதர் சைட் குவாலிட்டின்னு நடத்தோம் ஆஹ் எஸ் அப்பியர்ட் என்னன்னா சரவுண்டட் பை ராட்சசாஸ் அவ்வளோ கை அவளோ கை அவ்வளோ காலு மொத்தனா இருக்கும்போதே இவ்வளவு தெரிஞ்சது அப்படின்னா அப்படியே அம்மா அதனால அவன் வந்து இன்ஹெரிட்டட் த குவாலிட்டி மதர்ஸ் சைடு சோ மாத்ரு ததிருஷே காணப்பட்டான் சரியா இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் சொல்றீங்களா நீங்களே हाँ भुज भुजमूर्दाहनदृश अयतापूर्व मातृवंशे इव स्थित अयतापूर्व अकारातुंग प्रथम विभक्तिन एक प्रथम एकवचनम mm -hmm. एक

அதுக்கப்புறம் ததிருஷே சொல்லிட்டு சோ வம்சே இவ ததிருஷே ராமேண ராமேணங்கறத புரிஞ்சுக்கணும் இருக்கு ராமேண ததிருஷே சோ ரா இது வந்து கர்மணியில இருக்கு கர்த்தரிய சொல்லுங்க ராமேண ராமஹ ததர்ஷ ததர்ஷ தனதானுஜம் மாத்ருவம்சேவ ததர்ஷ சரி இருக்கா அப்புறம் அர்த்தம் பிடிங்க அர்த்த பூர்வம் எப்படி இருந்தாலும் அப்படி இல்லாதது பூர்வம் எப்படி இருந்ததோ ததா ந அப்படி இல்லது அப்படி இல்லாம இருக்கிறது தான் பூர்வம் புரியுறதா அப்புறம் ஏகோபி சன் தனதானுஜ ராவண ஏப்போபி சன்னை ஒருவனாக இருந்து கொண்டு அந்த தனதானுஜ குபேரனுடைய தம்பியான ராவணக உம் புஜ மூர்த ஊரு பாகுல்யாத் புஜானாம் மூர்தா மூர்தான மூர்தான் ஊரு நாம் சாகுல்யாத் மாதவம் பாஹுல்யாத் ஆஹ் சோ புஜங்கள் மூர்தங்கள் அதுக்கப்புறம் ஊருக்களுனுடைய பாகுல் யாது நிறைய இருக்கிறதுனால புஜங்கள் இருவது ஊருக்கள் இருவது தல வந்து ஒரு பத்து சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு வந்து புஜ மூர்த ஊரு பாகுல் அந்த காரணத்தின் பொருட்டு ஆஹ் மூர்தா வந்து மூர்தா தனி மூர்தன் சப்தம் மூர்தன் சப்தம் ஆமா மாத்ரு வம்சே மாத்ரு சம் சம்பதினி வர்க்கே ஆஹ் வம்சே அப்படின்னா அம்மாவை சேர்ந்த வர்க்கம்னா குரூப் அர்த்தம் அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இருந்தவன் போல இவ ததர்ஷே திருஷ் ஒருத்தன் இருக்கான் ஆனா இத்தனை கையும் இத்தனை தலையும் பார்த்த உடனே ராட்சசாலனுடைய கூட்டமே இருக்க மாதிரி இருக்கான் அந்த கூட்டமே இருக்கிறது எது போல இருக்குன்னா அப்படியே அம்மா வம்சத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றோம்னா நம்போம் அப்படியே அம்மாவை உரிச்சு கொண்டு இருக்கா வாத்த அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஏன்னா அவர் ராட்சசியவோ அதனால அந்த வம்சத்தை சேர்ந்தவா தான் எக்கச்சக்கமோ அங்க வந்துட்டாளோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அத்த யாதவகா தசாசியகா விம்சதி குஜகா சதுஷ்பான் மாத்ரு மாத்ரு மந்திரே யாதவகாங்கிறது உங்களுக்கு வந்து இந்த இது மாதிரி கோஷம் மாதிரி அந்த தசாசியகா அப்படிங்கிறது உங்களுக்கு ஆசியம்னா முகம்னு அந்த ராவணநாதவன் அவன் விம்சதி புஜங்கள் இருபது கைகளும் எக்கச்சக்க தலைகளும் வச்சுருக்கிறவன் அவன் வந்து மாத்ரு மந்திரே அப்படின்னு ஒரு கொட்டேஷன் அங்க இருக்கு அதை எடுத்து இங்க போடுற சரியா அதான் பாவக ஏகோபி ராவண புஜானாம் சிரசா பாதானாம் நாம்ச்ச பகுல்யாத் அநேக அனை ஏகவோபி ராவணஹ் ராவணன் ஒருவனாக இருந்தும் புஜானா சிரசா பாதானாது புதங்களுனுடைய சிரசினாலும் சிரசாம்னு போட்டுக்கணும் சிரசா சிரசா கிடையாது சிரசானா திருத்தியா விபத்தியம் சிரசாம் சரியா சோ புஜங்களுடைய சிரசினுடைய பாதானாம்ச பாகுல்யாது அவைகளுனுடைய ஆதிக்கத்தினால அநேக ரக்ஷா இவ திருஷ்டா நிறைய சூழப்பட்டவர்கள் போன தோ இட் சரௌண்டட் பை நம்பர் ஆஃப் கை புரியுறதா சோ புஜ மூர்த ஊரு பாஹுலியாத் ஏகோபி தனதானுஜி அயதாபூர்வ மாதவம்சே இவ ஸ்டித அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா லோகபாலானா ஸ்வமுகை அர்ச்சிதை அர்ச்சிதேஸ்வரம் ராம கைலாசம் சோ வந்து என்ன அப்படின்னா ராமர் வந்து ராமர் வந்து இவனை வந்து ரொம்ப ஒரு வசத்தியா வந்து நினைச்சாராம் ராவணனை ஏன் அப்படின்னா இவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா லோகபாலானாம் ஜெயதாரம் இந்த லோக திக்பாலகர்கள் இருக்காளே இந்திரன் யமன் வருணன் எல்லாரையும் வெற்றி கொண்டவன் சரியா அப்புறம் சிவமுகி அச்சிதேஸ்வரம் தன்னுடைய முகங்களால தன்னுடைய முகத்தை தலைய கட் பண்ணி கட் பண்ணி வந்து அவன் வந்து ஈஸ்வரனுக்கு அதாவது இவருக்கு வந்து பிரம்மாக்கு வந்து கொடுத்துட்டான் அப்படியே படைச்சுட்டான் அதாவது அவன் வந்து அஹ் எத்தனை வருஷம் தெரியுமா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷத்துக்கு மேல அஹ் தபஸ் பண்ணாலாம் அது வந்து ஒரு ஆயிரம் வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தலையை வெட்டி பிரம்மா கொடுப்பாளாம் அவர் திருப்தியாலயம் இந்த மாதிரி ஒன்பது தலையும் உடனே அந்த கடைசி பத்து ஆயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் முடியிற சமயத்துல பத்தாவது தலை அறுக்கும் போதுதான் பிரம்மா வந்து அவனுக்கு முன்னாடி தோன்றி ஒன் யூ வில் நாட் பி கில்டு பை எனி டிவைன் பீயிங்னு இது பண்ண அதுதான் மனுஷ அவதாரம் எடுத்துன்னு வந்து ராமர் வந்து மகாவிஷ்ணு வந்து பொருந்து, ராமா வந்து லிவ்ட் லைக் அ மேன் சில இடத்துல அவருடைய ஈஸ்வரபாவம் வந்து காண்பிக்கப்பட்டதே தவிர அவர் வந்து ஒரு ஈஸ்வனா ஈஸ்வரனா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ணர் மாதிரி நடந்திருக்கணும் கிருஷ்ணர் வந்து அப்படியே தான் ஒரு பகவான்ங்கிறத தான் காமிச்சார் சரியா ஆனா ராமர் ராம ராமாவதாரத்துல பித்ருவாக்க பா பாக்கிய பரிபாலனம் அப்பா சொன்னதை கேட்டுட்டு போயிட்டார் அவர் நினைச்சா சமுத்திரத்தை வழிய இது பண்ண முடியாதா அவருடைய சக்தியை வச்சுட்டு இருந்தாலும் அவர் வந்து லோகத்துக்கு ஒரு மனுஷனா வாழணும் ஏன்னா அந்த அவதாரம் வந்து மனுஷாவதாரம் எடுத்துண்டாதான் அவன் ராவண ராவ் ராவணனை கொல்ல முடியும் சோ அந்த மாதிரி ஒரு வரண பெற்றான் ராவணன் சோ முகைகி அர்ச்சிதேஸ்வரம் ராமஸ்துலித கைலாசம் அராத்தீம் பகுமன்யத சோ வந்து என்ன அப்படின்னா அந்த சத்ரு அராத்தி அப்படின்னா சத்ரு ராத்தினா ஃப்ரெண்டு அராத்தி அப்படிங்கிறது சத்ரு சரியா அந்த அராத்தியான அந்த ராவணனை ராமஹ ராமராணவர் பகுமன்யத அப்படின்னா ரொம்ப பகுமான யோகியம் சிந்தையது ரொம்ப ஒசப்தியா நினைச்சார் எதனால வாட் ரீசன்ஸ் பிஹைண்ட் தட் அப்படின்னா லோகபாலானாம் ஜேதாரம் இந்த லோகபாலர்களை வென்றவன் அந்த ராவணன் ஸ்வமுகைகி தன்னுடைய முகங்களினால் அர்ச்சிதா ஈஸ்வரகா ஏன சக தம் ஈஸ்வரனானவர் வர்ஷிப் பண்ணப்பட்டார் அதுக்கு ஈஸ்வரன் இங்க பிரம்மா சரியா அதுக்கப்புறம் ராமஹ அஹ் ராமக துளித்த கைலாசம் ஆத்தி துளித்த கைலாசம் அப்படிங்கிறது கைலாச மலையை தூக்கினான் கைலாச பருவத்தம் சாலிதவந்தம் கைலாசத்தையே ஒரு தடவை தூக்கிவிட்டான் நந்தி போய் பார்க்கணும்னு நினைக்கும் போது நந்தி உள்ள உடலை அதனால தன்னோட கையால கையால கைலாசத்தையே தூக்கினார் அதுக்கப்புறம் சிவன் வந்து ஒரு கால் எப்படி வச்சார் அப்புறம் அவன் கை மாட்டி நுடுத்துன்னு வச்சுக்கோங்க அது வேற கதை சோ இந்த மாதிரி பலவிதமான ஒரு பராக்கிரமத்தோட இருக்கின்ற அந்த ராவணன் சீதையை அபகரிச்சான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்ப வதம் செய்யப்பட்டான் அப்கோர்ஸ் ஈர் ட்ரபிள் ஆல் த தேவாஸ் அது வேற விஷயம் பட் அதர் தேன் தட் இஸ் ஆல் டிவைன் குவாலிட்டிஸ் நல்ல ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அவன் இருந்த பொழுதிலும் இந்த சில கெட்ட குணத்தினால அவனை அவனை கொல்லும்படி ஆயாச்சு ஜேதாரம் லோகபாலானாம் லோகபாலானாம் அர்ச்சித ஈஸ்வரம் தன்னுடைய முகங்களினால் தலைகளினால் அர்ச்சிக்கப்பட்ட ஈஸ்வர ஏன சக தம் ராமஹ துலித கைலாசம் ரெண்டு ராமஹாங்கிற ஒரு பதம் துலிதங்கிற ஒரு பதம் கைலாசம்ங்கிற ஒரு பதம் அராத்தீம் பக்வ சோ லோகபாலானாம் ஜேதாரம் லோக போல பாலர்களை வெற்றி கொள்பவன் சரியா ஸ்வமுகைஹி அர்ச்சிதேஷ் எல்லாம் திருத்தியா விபக்தியில இருக்கு திருத்தியா விபக்தியில இருக்கிறது எல்லாமே வந்து ராவணனுக்கு போறது ராவணம்னு சொல்லல சொல்லாம லோகபாலானாம் ஜேதாரம் ராவணம் சுவமுகைஹி அர்ச்சிதேஸ்வரம் ராவணம் துளித கைலாசம் ராவணம் அராத்திம் ராவணம் ராமஹா பஹுவமன்யா ராமஹாத சப்ஜெக்ட் பஹுவமன்யத அவர் ரொம்ப வசத்தியா நினைச்சார் யார அப்படின்னா லோகபாலானாம் ஜேதாரம் இந்த லோகத்தை அந்த லோகபாலர்களை எல்லாரையும் வெற்றி கொள்ற அந்த ராவணனை தன் முகத்தினால பிரம்மாக்கு வந்து தன் முகத்தையே அர்ப்பி அர்ச்சனை பண்ண ராவணனை கைலாசத்தை வந்து தூக்கின அந்த ராவணனை அந்த சத்ருவான ராவணனை ராமகா பகோமன்யத ராமன் ரொம்ப வந்து வசதியாக நினைத்தார் இதான் அதனுடைய சுலோகார்த்தம் சரியா இருக்கா

சஷ்டி விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு ஜேதாரம்ங்கிறது ஜேத்ரு சப்தம் ஹகாராந்த புலிங்கம் த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம் சுமுகைஹி தன்னுடைய முகத்தினால் சோ வந்து முகம் முகே முகானி சோ முகைஹி திருத்தியா விபக்தி பகுவச்சனம் நபும்சகலிங்கம் அர்ச்சிதேஸ்வரம் அப்படிங்கிறது சுவ தன் முகங்களினால் அர்ச்சிக்கப்பட்ட ஈஸ்வரனை அகாராந்த விபக்தி ஏகவச்சனம் ஏகவசனம் திவித்தியாவிபக்தியில் இருக்கிறது எல்லாமே ராவணனுக்கு அட்ஜெக்டிவா போகுது துளித்த கைலாசம் அப்படிங்கறதும் உங்களுக்கு வந்து யாரால கைலாசமானது தூக்கப்பட்டதோ அவன் அவனை அராத்திம் அந்த சத்ருவை ராமக ராமராணவர் பஹ்வ சிங்க சோ இங்க லோகபாலானாம் பகு பிளஸ் அமன்யத்தை பஹுவ ஆயிருக்கு என் சந்தியில அங்க வந்து அமன்யத்தை அப்படிங்கிறது உங்களுக்கு லங்லகாரம் ஆத்மநேபதி பிரதம புருஷா ஏகவச்சனம் ராமாக அதான் மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு சோ லோகபாலானாம் ஜேதாரம் லோகானாம் பாலாக லோகபாலாக தேசாம் லோகபாலானாம் ஜேதாரம் திவித்தீய விபத்தி ஏகவச்சனம் ஸ்வச முகானி ஸ்வமுகானி தைஹி ஸ்வமுகை அப்புறம் அர்ச்சிதேஸ்வரம் வந்து அர்ச்சித ஈஸ்வர ஏனச தம் அர்ச்சிக்கப்பட்ட ஈஸ்வரன் யாராலையோ அவன் ராமணனுக்கு போறது திருப்பியும் துலிதா கைலாசஹா ஏன சஹ தூக்கப்பட்ட கைலாசன் யாராலையோ அவன் ந ராத்திகி அராத்திகிங்கிறது ராத்தி அப்படின்னா அராத்திக ராத்தி ந ததாத்தி சுகம் சஹாத்திகி சரியா அதுதான் வேற ஏதாவது விட்டோமா அவ்வளவுதான் சரியா

அர்ச்சிதேஸ்வரம் ஈஸ்வரம் அர்ச்சித அர்ச்சிதம் அர்ச்சிதவந்தம் ராவணம் அப்புறம் அர்ச்சிதவந்தமும் உங்களுக்கு வந்து மா இதுல இருக்கு சத்ருல இருக்கு துத்தியா விபக்தி ஏகவசனம் துலித்த கைலாசம் கைலாச பர்வத்தம் சாலிதவந்தம் கைலாச பர்வத்தத்தை தூக்கினவன் அசைக்கும்படி செய்தவன் சாலித்தவந்தா அப்படின்னா சாலித்தவான் அப்படின்னா அசைக்கு அச ஆட்டி ஊட்டான்னு

ஒரு தபஸுக்கோசரம் தபஸ் பண்றதுக்கோசரம் எந்த ஒரு தீவிர தன்மை தீவிரமான தபசுக்கு போயிருக்கான் அப்படின்னா தன்னுடைய பத்து தலையும் வெட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த அளவுக்கு தபஸ் பண்ணி பண்ணணும்ங்கிறதுக்கு சி அவனுடைய மோட்டிவ் வேணா தப்பா இருக்கலாம் எனக்கு வந்து தெத்தே வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த கேக்குறத வேணா இருக்கலாம் நான் யாரும் என்னை வெற்றி கொள்ள கூடாது பட் அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு 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 தபஸ் பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும் வசதியா இருந்தா தான அந்த மாதிரி இருக்க முடியும் அதே மாதிரி கைலாச பருவதத்தை ஆடுறோம் அப்படி ஒரு சிவன் பக்தர் ராவ ராமஹ ஸ்வசத்ரும் ராவணம் இந்திர இந்திராதி லோகபாலானா ஜேதாரம் ஸ்வஷிரோபி ஓ ஓமம் அஹ் விதாய ஈஸ்வரம்

அவர் அவர்களை வெற்றுக் கொள்பவன் கொள்பவனாகவும் சிவசிரோபிஹி ஹோமம் விதாய தன்னுடைய ஒரு ஒரு அவளால ஹோமம்னா யாகம் மாதிரி படைச்சான் அந்த அந்த மாதிரி மாதிரி கொடுத்து விட்ட பிறகு ஈஸ்வரம் தோஷிதவந்தம் ஈஸ்வரனையும் சந்தோஷமாக்கினான் தோஷகா அப்படின்னாலே சந்தோஷகா நடப்பான் தோஷிதவந்தம் ராவணம் ஈஸ்வரம் தோஷிதவந்தம் ராவணம் ஆஹ் ஹஸ்தைஹி திருத்துவா கைலாசம் கைலாசத்தை கையினால் எடுத்துக்கொண்டு துளித்தவன்தான் ஒரு ஆட்ட ஆட்டினான் பகுமான யோகியமேவோ அவன்யத்தை அவனை வந்து வசத்தியாவதான் நினைக்க முடியும் போஷகா அப்படின்னா அதனால பரமேஸ்வரனுக்கு வந்து ஆசுதோஷின்னு பேரு ஆசுன்னா சீக்கிரம்னு அர்த்தம் சீக்கிரமாவே சந்தோஷம் அடைஞ்சிருவார் பிரம்மா வந்து பத்தாயிரம் வருஷம் தபஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரத்தை கொடுத்தாரு அதுவும் பத்து தலையும் அப்புறம் தான் ஈஸ்வரன் வந்து டக்குன்னு காட்டவுனே அதனால ஆசுதோஷின்னு பேரு சோ பரமேஸ்வரனை ஜபிச்சா ஈஸியா டக்குன்னு கிடைச்சோம் அதுதான் அவரு கொடுத்துட்டு மாட்டின்னு விடுவார்

மகாவீராணாம் இதம் லக்ஷணம் பெரிய வீரர்களுடைய லட்சணம்னா குவாலிட்டி அவளுக்கு என்ன ஒரு வசதி வசதினரி சோல்ஜர்ஸ் அப்படின்னா எதிர்க்கு பிரதி வீராணாம் சாமர்த்தியம் விஜ்யே எதிர்க்க இருக்கிறவங்க கிட்ட போர் பண்றதுக்கு பயம் இல்லாம இருக்கலாம் ஆனா அசட்டு சாமர்த்தியத்தோட இருக்கக்கூடாதுன்னு அவனுடைய எதிரினுடைய பலத்தையும் ஆராய்ஞ்சி போய் நீ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர்டா போனேன்னா வேற விஷயம் சோ எது மகாவீராணாம் இதம் லக்ஷணம் எது மகாவீரர்களுடைய இது லட்சணம் என்ன அப்படின்னா பிரதிவீரானாம் சாமர்த்தியம் விஜ்ஞாய ஏவ பிரதிவீரக அப்படின்னா அகெயின்ஸ்டா போர் பண்றவா ஆப்பனண்ட் அவனுடைய சாமர்த்தியம் அவனுடைய அவனோட எக்ஸ்பர்டைஸ் அவன் எவ்வளவு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத விஜ்ஞாய ஏவ அறிந்து கொண்டேதான் ஸ்வ சௌரிய பிரதர்ஷனாய பிரவர்த்தந்தே இது தன்னுடைய சௌரியத்தை தன்னுடைய சூரத்தன்மை சூரஸ்ய பாவகா சௌரியம் தன்னுடைய ஒரு சூரத்தன்மையை பிரதர்ஷனாய தே ப்ரொசீட் டு எக்ஸிபிட் தேர் வேலர் தேர் ஸ்ட்ரென்த் ஓன்லிங் தி ஸ்ட்ரென்த் அவன் எதுல வீக்காவோ அதை வச்சுதான் அடிக்கணும் நம்ம வந்து வீக்கா இல்லாத அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற விஷயத்துல போய் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க இல்ல அவன் வந்து கதாயுதத்துல வீக்குன்னா அதுல அதுல போய் நம்ம அடிக்கணும் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நம்மளும் வீக்னா பண்ணக்கூடாது பட் வந்து அந்த மாதிரி ஆப்பனண்டுடைய எதிரியினுடைய அந்த சாமர்த்தியம் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுண்டு பண்றதுதான் மகாவீர லட்சணம்ங்கிறது புரியுறதா ஜேதாரம் லோகபாலானாம் சிவமுகை ரச்சிதேஸ்வரம் ராமஸ்துலித கைலாசம் ஆராதி இதோட நிறுத்திக்கிறேன்